Praise the Lord. Hi குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா பனானா மில்க் ஷேக். அது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைன்னா, பெரிய பனானா, ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், ஒரு டீஸ்பூன் சுகர், ஒரு கப் பால், கேஷ்யூ, அப்புறம் டெக்கரேட் பண்றதுக்கு சாக்லேட் சிரப். ஓகே, நம்ம இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? பனானாவையும் சுகரையும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ண போறோம். பால் ஆட் பண்ணியாச்சு, திருப்பி நல்லா அரைக்க போறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஐஸ்கிரீம், அதை இப்ப சேர்க்க போறோம். ஐஸ்கிரீம் சேர்த்து நல்லா அரைச்சிட வேண்டியது. இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி கார்னிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் டம்ளர்ல நம்ம அரைச்சிருக்கிற மில்க் ஷேக்கை உள்ள ஊத்திடலாம். கேஷ்யூலாம் வச்சிருந்தோம்ல, கேஷ்யூ நட்ஸை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணலாம். பனானாவும் கேஷ்யூவும் டேஸ்ட்டு நல்லா கம்பைன் ஆகும். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன ரீகேப் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். பனானாவையும் சுகரையும் போட்டு மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப் பாலை ஊற்றி நல்லா ஸ்மூத்தியாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டோன்னா பனானா மில்க் ஷேக் ரெடி. கேஷ்நட்ஸும் பனானாவும் நல்லா கிளாகும். அதை நம்ம குடிக்கும்போது வாயில் கடிபடும், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் அது மில்க் ஷேக் கூட ஆட் பண்ணி மேலே கார்னிஷிங்காக சாக்லேட்டும் போட்டுக்கலாம். பனானாவுக்கும் சாக்லேட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பனானாவில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால குட்டீஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பனானா மில்க் ஷேக்கை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஓகே குட்டீஸ், இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். பாய்.